அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயில். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சி. இத்திருத்தலத்து மூலவர் வெள்ளையங்கிரி ஆண்டவர், தாயார் மனோர்மணி தாயார், தீர்த்தம் பாம்பாட்டி சுனை, ஊர் பூண்டி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த கோவில் சித்ரா பௌர்ணமிக்கு மிகவும் விசேஷம். அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க. அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் ஆகிய தினங்களில் சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெறும். சித்ரா பௌர்ணமிக்கு லட்சோப லட்ச பக்தர்கள் இங்கே வெள்ளையங்கிரி மலைக்கு வருவாங்க. கிரிமலை எனப்படும் ஏழாவது மலையில் அமைந்துள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் குகையில் சுமார் 6000 அடி உயரத்தில் கடுங்குளிரான சீதோஷ்ண நிலையில் மிக மிக செங்குத்தான மலைப்பாதையில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் குகை கோயில் உள்ளது. கோவை நகரின் மேற்கு எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தலம்தான் வெள்ளையங்கிரி. இம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பகுதி பூண்டி. இங்கு பூண்டி விநாயகர், வெள்ளையங்கிரி ஆண்டவர், மனோர்மணி அம்மன் ஆகிய சந்நிதிகளுடன் கூடிய அழகிய கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சமீபத்தில் 4.5 அடி உயரமுள்ள 51 நாளான நடராஜர் திருவுருவ சிலை மற்றும் 63 நாயன்மார்களின் கற்சிலைகள் பிரதிஷ்டை செய்துள்ளனர். கோவிலுக்கு முன்புறமாக முருகநாயனார் நந்தவனம் ஒன்றையும் அமைத்துள்ளார். கோயிலை சுற்றி பக்தர்கள் இலைப்பார மண்டபங்கள், சத்திரங்கள் உள்ளன. கோவிலின் வடக்கு பகுதியில் 5 விநாயகர் சிலைகள் அமைந்த பஞ்ச விநாயகர் மண்டபம் உள்ளது. அடுத்து கல்லிலான ராசித்தூண், வேறு எந்த கோவிலிலும் காணப்படாத ஒன்று. விரிந்த தாமரை மலரின் நடுவில் உள்ள தண்டில் 9 தாமரை மலர்களை அடுக்கி வைத்தாற்போல் உருவாக்கியுள்ளனர். மேல் பகுதியில் ஒரு குடையும் அதன் மேல் ஒரு அழகிய அன்னப்பக்ஷியின் திருவுருவத்தை அமைத்துள்ளனர். விரிந்த தாமரை மலரின் கீழ்ப்பகுதியில் 12 ராசிகள் சிற்பமாக நேர்த்தியாக செதுக்கியுள்ளனர். கிரிமலை எனப்படும் ஏழாவது மலையின் அமைந்துள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் குகை கோயில் சுமார் 6000 அடி உயரத்தில் கடுங்குளிரான சீதோஷண நிலையில் மிக மிக செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அமைந்துள்ள இடம் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த வனப்பகுதி. வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் மாலை 6 மணிக்கு நடை அடைக்கப்படும். கோவிலின் பின்புறம் வடக்கு பகுதியின் மலை மீது செல்வதற்கான படிகள் உள்ளன. வெள்ளையங்கிரி மலை ஏறுறது சாதாரணமான காரியம் இல்லை. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், ஹார்ட் பேஷண்ட்ஸு, ஹை பிபி, லோ பிபி உள்ளவங்க, அதாவது குறைந்த அல்லது அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் 40 வயதிற்கு மேலானவர்கள் மலை ஏறுவது உயிருக்கே ஆபத்தானது. 10 வயதிற்கு மேலும் 40 வயதிற்கு கீழ் உள்ள பெண்கள் மலையேறக்கூடாது. மலையேறும்போது பனிப்புயல், மழை ஏற்பட்டால் தொடர்ந்து மலையேறாமல் உடனே அடிவாரம் திரும்ப பக்தர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மலையேறும்பொழுதும் இறங்கும்பொழுதும் நமக்கு உயிர் துணையாக விளங்குவது ஊன்றுகோலாய் பயன்படும் மூங்கில் தடி மட்டுமே. இத்தடிகள் அடிவாரத்தில் விற்பனைக்கு உள்ளன. வெள்ளையங்கிரி மலை ஏற போகிறவங்க நிச்சயம் இந்த மூங்கில் தடியை வாங்கிட்டு தாங்க போகணும். இந்த தடி வெள்ளையங்கிரி மலைக்கு சென்று வந்ததற்கான அடையாள சின்னமாக விளங்குவதுடன் அதை பத்திரகமாக பாதுகாத்து வைக்கின்றனர் பக்தர்கள். இம்மலைக்கு வருடத்தில் பங்குனி, சித்திரை, வைகாசி 15ஆம் தேதி வரை மட்டும்தான் பக்தர்கள் வருகின்றனர். இம்மாதங்களில் நிலவும் சீதோஷ்ண நிலை உகந்ததாக இருக்கின்றது. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிப்பது மிகவும் சிறப்பு. யாருக்கெல்லாம் வெள்ளையங்கிரி மலைக்கு போகணுமோ சித்ரா பௌர்ணமி அப்போ போங்குங்க. ரொம்பவும் விசேஷம் வெள்ளையங்கிரி மலை. பொதுவாக இரவு நேரத்தில் மலையேறி தரிசனம் செய்த பின் வெயில் கடுமை அதிகரிக்கும் முன் அடிவாரம் அடைவது நல்லது. கோடை காலத்தில் நீர்நிலைகளை நாடி பெரும்பாலான வனவிலங்குகள் கீழ்ப்பகுதிக்கு சென்றுவிடும். அச்சமயம் பக்தர்கள் பயணிப்பதால் வனவிலங்குகளின் தொந்தரவு எதுவும் இருக்காது. மழைக்காலங்களில் மலையேறுவது பாதுகாப்பானது அல்ல, மாறாக ஆபத்தை விளைவித்துவிடும். சறுக்கி வழுக்கி விழும் அபாயமும் உள்ளது. மலைப்பாதை படிகட்டுகள் தொடங்கும் இடத்தில் நாகத்துடன் கூடிய சிவலிங்கம், நந்தியம் பெருமான் மற்றும் மனோர்மணி அம்மனின் திருவுருவச் சிலைகள் பதிஷ்டை செய்துள்ளனர்.
மலையேறும் முன் ஈசன் அன்னை மற்றும் நாகரை வணங்கி அவர்களின் அருத்துணையோடு பத்திரமாக சென்று திரும்ப வேண்டும் என்ற வேண்டுதலோடு பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இச்சிலைகள் மலைப்பாதையில் தொடங்கிய இடத்திலேயே நிறுவப்பட்டுள்ளன. முதன் மலையில் அமைந்துள்ள பாதை முழுவதும் சீரான படிகள் என்றாலும் படியின் உயரம் 3/4 அடி முதல் 1 அடி வரை செங்குத்தானவை. இரவில் நிலா வெளிச்சம் இருந்தாலும் அடர்ந்த சோலைகளின் நடுவே பயணிக்கும் போது இருட்டாகத்தான் தெரியும். எனவே டார்ச் லைட் எடுத்து செல்வது மிக மிக அவசியம். கூடுதலாக ஒரு செட் பேட்டரி செல் வைத்திருப்பது அதைவிட நல்லது. இம்மலையில் காட்டு கொசுக்கள் அதிகம் உள்ளது. உடல் பாகங்கள் வெளியே தெரியாமல் மறைத்து கொண்டால் கொசுக்கடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். குறிப்பாக மாலை நேரத்தில் கொசுக்கள் அதிகம் இருக்கும். இம்மலையில் மூங்கில், தேக்கு, வேங்கை மற்றும் மூலிகை செடிகள், மரங்கள் அதிகம் அளவில் உள்ளன. மலையேற தொடங்கும் போது லேசாக வியர்க்கத் தொடங்கி பாதி மலைக்கு மேல் பயணிக்கும் போது அந்த இரவு நேரத்தில் வியர்வை கொட்டும். மலையேறும்போது மிக கடினமான சூழல். ஓம் நமக் சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு சென்றால் எந்தவித சலிப்பும் தெரியாது. மூலிகை மனத்துடன் வீசும் குளிர்ந்த காற்றும் சோலைகளின் நடுவே பயணிக்கும் ரம்யமான சூழல், பறவை மற்றும் வண்டுகள் எழுப்பும் மெல்லிய ஒளி என உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஏற்படும் இனிய அனுபவத்தை தாவரங்களின் மணம், பூக்களின் நறுமண வாசனை, சுத்தமான காற்று சுவாசிப்பதால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. மலையேறும்போது உடலில் உள்ள கெட்ட நீர் வியர்வையுடன் கலந்து வெளியேறுகிறது. சுவாச குழாய், சுவாசப்பையும் மார்பு எலும்புகள் விரிந்து சுருங்குவதால் உடற்பிணி நீங்குகிறது. மூலிகையின் சாரம் மிகுந்த நீரை பருகுவதாலும் நீராடுவதாலும் உடல் நலம் சீராக இருக்கிறது. 7 மலைகளில் முதல் மலை மட்டும் அதிக உயரம், சுமார் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். முதல் மலை முடிந்து 2வது மலை தொடக்கத்தில் வெள்ளை விநாயகர் சன்னிதி உள்ளது. இக்கோவில் அருகே இலைப்பார ஒரு சிறிய கூடமும் பிஸ்கெட், சோடா, சுக்கு காப்பி, காஃபி, தண்ணி போன்றவை விற்பனை செய்யும் கடைகள் உள்ளது. வெள்ளைங்கிரி மலையில் சாப்பிட வேறு எந்த உணவுப் பொருட்களும் கிடைக்காது. நம்மளால் சாப்பிட்டுட்டும் மலையும் ஏற முடியவே முடியாது. குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே சுனை நீர் கிடைக்கும். எனவே மலையேறும்போது சாப்பிட ரொட்டி, ஜாம், சப்பாத்தி, பழங்கள் மற்றும் ட்ரை கிரேப்ஸ் அதாவது உலர்பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் எடுத்து செல்ல வேண்டும். எண்ணெயில் தயாரித்த உணவுப் பொருட்களை தவிர்த்தால் நல்லது. இல்லையெனில் மலையேறும்பொழுது நிறைய நீர் அருந்த வேண்டியிருக்கும். நீர் அதிக அளவில் அருந்தினால் மலையேறுவது மிகவும் சிரமமான காரியமாகிவிடும். 2வது மலை சிற்சில இடங்களில் சமவெளியும் படிகளும் உள்ளன. அடர்ந்த மரங்கள் நிறைந்தாற்போல் நிலவும் ஒளியும் பாதையில் வெளிச்சம் தெரிவதில்லை. தேழு அதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற இடம். டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் சீராக பயணிக்க முடியும். இரவு நேரத்தில் மின்மினி பூச்சிகளை அதிக அளவில் காண முடியும் இம்மலையில். இம்மலையில் மிளகு, திப்பிலி, மூங்கில், வேங்கை போன்ற தாவர மர வகைகள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த மலையின் முடிவில் பாம்பாட்டி சுனை என்ற தீர்த்தம் உள்ளது. 3வது மலையில் சில சரிவான பாறைகளின் மீது ஏறி செல்ல வேண்டும். ஏறும்பொழுது வழுக்கி விழுந்தால் இதற்கு வழுக்கு பாறை என பெயர் பெற்றது. அப்பாறைகளின் இலகுவாக ஏறி செல்ல படி வடிவத்தில் செதுக்கி அமைத்துள்ளனர். மரத்தின் வேர்களுக்கு இடையே பாதை அமைந்துள்ளது. நடக்கும்பொழுது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். மழைக்காலங்களில் இப்படிகள் வழியேதான் மழைநீர் வருகின்றன. மழைநீரின் வேகத்திற்கேற்ப படிகள் இடம்பெயர்ந்து விடுகின்றன. சில இடங்களில் படிகள் அடித்து செல்லப்படுகிறது. மண் வழிப்பாதை மண்ணரிப்பு ஏற்படுகின்றது. ஒவ்வொரு சீசன் போதும் இப்பாறைகள் சீரமைத்து வருகின்றனர். இம்மலையிலும் 2வது மலையிலும் உள்ள தாவரங்களே காணப்படுகின்றன. வேங்கை மரத்தின் வடியும் பாலை சிறிய தேங்காய் ஓடுகளில் சேகரித்து கடைகளில் விற்பனை செய்கின்றனர். வேங்கை பாலால் கைக்குழந்தைகளுக்கு திலகம் விட்டால் வசீகரமாகும் என்பதுடன் கண் திருஷ்டி பாதிக்காது என இன்னும் சில கிராமங்களில் நம்பப்படுகின்றது. திருப்பூர் அருகே உள்ள புகழ்பெற்ற அழகுமலை முருகனு அலங்காரத்தில் இந்த வேங்கை பாலால் தான் திலகம் இடப்படுகிறது. இம்மலையில் கைத்தட்டி சுனை என்ற தீர்த்தம் உள்ளது. ஒவ்வொரு மலை முடியும் இடம் தொடங்கும் இடம் என எந்த ஒரு அறிவிப்பு குறியீடும் இல்லை. ஒரு விதமான கோரை புற்கள் அடர்ந்த இடம்.
இந்த நான்காம் மலை தொடக்கம் என நாம் அறியலாம். இம்மலையை ஒட்டன் சமாதி மலை, திருநீர்மலை எனவும் கூறுவர். மலையின் மேற்பரப்பு வெண்மையான திருநீரை ஒத்த தரைப்பகுதி கொண்டவை. பெரும்பாலும் மண்படிகள்தான் அமைந்துள்ளது. சுமார் 25% பகுதி கற்படிகட்டால் ஆனவை. இம்மலை வசுவாசி என்ற மதுரகாளிப்பாக்கு அதிக அளவில் விளைகின்றன. சீர மஞ்சள் எனும் வாடாத மஞ்சள் இம்மலையில் உள்ளது. 5வது மலை பீமன் கலியுருண்டை மலை என்று அழைப்பர். ஒரு பெரிய பாறை கலியுருண்டை வடிவில் உள்ளதால் இப்பெயர் பெற்றது. இம்மலையில் செண்பக மரங்கள், குறிஞ்சி பூச்செடிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. பாதையில் வடக்கு பகுதியில் அடர்ந்த சீதைவனம் அமைந்துள்ளது. ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சமவெளி போன்ற பகுதியே இம்மலையில் அதிகம். இப்பகுதியில் பயணிக்கும் போது கோடை காலத்திலும் கடுங்குளிருடன் அதிவேகத்துடன் காற்று வீசுவதை உணர முடியும். இக்குளிரிலிருந்து காக்க கம்பளி உடைகளான மஃப்ளர், ஸ்வெட்டர், தலைக்கு குல்லா போன்றவை அணிவது அவசியம். இந்த மலையில் கட்டு விரியான் பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஓரத்துலலாம் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். அங்கே வந்து பாம்புகள் நிறைய அலையுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். அடுத்து 6வது மலை சந்தன மலை என்று அழைக்கின்றனர் பக்தர்கள். காரணம், இதன் நிலப்பரப்பு சந்தனத்தின் நிறத்தை ஒத்திருப்பது. வாசனை பொருட்கள் கற்றாழை, கற்பூரவள்ளி, மிளகு, பலாமரம் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரங்கள், மரங்கள் அதிக அளவில் உள்ளதாக நம்மால் காண முடியும். ஆனால் அந்த மலை ஃபுல்லாகவே வெறும் மரங்கள் அதிகமாக இருக்காது, புற்கள் தான், புல்லு தான் ஜாஸ்தி இருக்கும் இந்த மலை ஃபுல்லாகவே. பாதையின் இரு புறங்களிலும் சமவெளி பகுதிகளில் புற்கள் அடர்ந்த வனமாக உள்ளது. இரவில் இம்மலையில் பயணிக்கும் போது மலையின் உச்சி பகுதியில் தங்கு தடையின்றி அதிக விசையுடன் ஓசையுடனும் காற்று வீசுவதை உணரவும் கேட்கவும் முடியும். 5வது மலையிலும் இம்மலையிலும் படிகள் ஒரே சீராக இல்லாததால் உட்கார்ந்து நகர்ந்து நகர்ந்து கீழே நோக்கி இறங்கு செல்ல வேண்டும். இம்மலையின் முடிவில் ஆண்டி சுனை எனப்படும் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. இந்த சுனை தீர்த்தம்தான் ஈசனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இச்சுனைக்கு அருகில் ஈரப்பதமான பகுதிகளில் அட்டை பூச்சிகள் உள்ளன. குளிரும் பொழுது நீர் அருந்த சுனைக்கு அருகே செல்லும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டிய பகுதி இது. முகம் கழுவும் போது அட்டை பூச்சிகள் மூங்கிலில் சென்று விட்டால் உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். அர்ஜுனன் தவம் செய்த சேத்திழை குகை இம்மலையில்தான் உள்ளது. 7வது மலையின் ஆரம்பத்தில் ஒரு டீ கடை உள்ளது. இந்த டீ கடையை பார்த்த உடனே தான் அங்கே போகிற அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப சோர்வுற்ற நிலையில் எல்லோருக்கும் ஒரு டீ சூடாக கிடைச்ச உடனே ஒரு தெம்பு கிடைச்சா போல இருக்கும். இந்த மலையை சுவாமி முடி மலைன்னு சொல்லுவாங்க. மலை செங்குத்தான படிகள் இல்லை, ஆனால் மண் மற்றும் பாறைகள் அதிகமாக இருக்கிற சரிவான பாதை. சில இடங்களில் கைகளை ஊன்றி ஊர்ந்தும் தவழ்ந்தும் செல்ல வேண்டும். பாதையின் இருபுறமும் புற்கள் மற்றும் குறிஞ்சி பூச்செடிகள் பூத்து குலுங்கும் நம்மால் காண முடியும். இம்மலை உச்சியில் தோரணங்கள் என்ற இயற்கை கோபுர வாயில் நம்மை வரவேற்கும். இந்த வாயிலை கடந்த உடனே விநாயகர் சந்நிதி வந்துடும். அடுத்து சிறிய குகைக்குள் அம்மன் சந்நிதி உள்ளது. இதை அடுத்து ஒரு பெரிய பாறையின் கீழ் அமைந்துள்ள குகையில்தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் அமைந்துள்ளது. இக்குகை கோயில் சுயம்பு லிங்கங்களான அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம் என பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமைய பெற்ற பஞ்சபூதஸ்தலமாக விளங்குகிறது. இறைவன் பஞ்சலிங்கேஸ்வரனாகவும் இறைவி மனோர்மணி என்ற பார்வதியாகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இக்கோயிலை அடைந்து ஈசன் முன் நிற்கும்பொழுது நாம் அடையும் மகிழ்ச்சி, பூரிப்பு ஆகியவற்றை நம்மால் சொல்லவே முடியாது. 7 மலைகளை ஸ்டமப்பட்டு ஏறி வந்து உடல் களைப்பு, மனசோர்வு, அசதி, கால்வலி அனைத்தும் ஈசனை கண்ட அந்த ஒரு நொடி பொழுதில் மறைந்துவிடும். எங்கும் காண கிடைக்காத அபூர்வ தரிசனம் நம் கண்களை விட்டு என்றுமே அகலாத நினைவுகளாக இருக்கும். இங்கு மின்சாரமோ மின்விளக்கோ இல்லை, எண்ணெய் தீபம் மட்டும்தான். வெட்ரமாக்ஸ் லைட் மட்டும் உண்டு. சூரிய ஒளியின் இயங்கும் மீன் விளக்குகளை அமைத்துள்ளனர். எனவே இரவு எந்த நேரத்திலும் கண்குளிர நம்மால் தரிசிக்க முடியும். வெள்ளிமலை, ரசதகிரி, தென் கைலாயம், பூலோக கைலாயம் என வழங்கப்பெறும் மிகவும் புண்ணியமான ஸ்தலம் இது. விழா காலங்களில் பூசாரி தொடர்ந்து 24 மணி நேரமும் இங்கு இருப்பார்.
மற்ற காலங்களில் அமாவாசை அன்று மட்டும் கூட்டமாக பக்தர்கள் சென்று பூஜை செய்து துதித்த பின் திரும்ப வருவர். கால பூஜை போன்ற எந்த குறிப்பீடும் பூஜைக்கு கிடையாது. 24 மணி நேரமும் வழிபடலாம். எப்பொழுதும் திறந்தே இருக்கும் கதவுகளே இல்லை. கோயிலின் முன்பு சுமார் 10 அகல நிலப்பரப்பு உள்ளது. அதற்கப்பால் ஆழமான பள்ளத்தாக்கு. கூட்ட நெரிசல் அதிகம் இருந்தால் நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்ய வாய்ப்பில்லை. கூட்டம் குறைவாக இருந்தால் நிதானமாக நின்று இறைவனை கண்குளிர நாம் வேண்டிக் கொள்ளலாம். ஆன்மீக அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இத்தலத்திற்கு வந்து பஞ்ச லிங்கேசனாக திகழும் ஈசனை தொழுது நாம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். உமையவள் இறைவனின் திருநடனத்தை கண்டு களிக்கும் முதன்மை பேறு தனக்கே உரியதென்றும் தம் பொருட்டு ஒரு திருநடனம் ஆடிக்காட்ட அருளுமாறு வேண்டினார். இறைவனும் அகம் மகிழ்ந்து உமையவள் கண்டு மகிழ மூலஸ்தானத்திற்கு அருகே உள்ள வெள்ளியம்பலத்தில் திருநடனம் புரிந்தார். அப்படி திருநடனம் புரிந்த மேடை பல்கலை மேடை என அழைக்கலாயிற்று. அப்பெயர் நாளடைவில் மருவி பல காரமேடை என தற்சமயம் வழங்கி வருகிறது. தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், நாரத மாமுனி மற்றும் ஆதிசேஷன் ஆகியோர் வழிபட்ட தலம் என்ற பெருமையை பெற்றது. தென் கைலாயம் என சொல்லப்படும் இந்த கோயிலில் வந்து நம்ம இறைவனை என்ன வேண்டினாலும் அது நமக்கு நிச்சயம் நடக்கும். நேர்த்தி கடனாக முடிஞ்சவங்க மலை மேலே உள்ள ஈசனை நேரில் சென்று தரிசிக்கலாம். அதுதாங்க நேர்த்தி கடன். நம்ம என்ன சுவாமிகிட்ட வேண்டிக்கிறோமோ அதை நம்ம கண்டிப்பாக சாமி செஞ்சு தருவார். ஏன்னா நம்ம மனதார சாமிக்கிட்ட போய் வேண்டுறோம். சுவாமி நிச்சயம் நம்ம என்ன வேண்டுறோமோ அதை நமக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. இந்த மலையை உடல் பலமும் மன உறுதியும் ஈசன் அருளும் இருந்தால் மட்டுமே நாம் வந்து இங்கே சிவபெருமானை தரிசிக்க முடியும். இங்கு பாம்பாட்டி சித்தர், சாதுக்கள், யோகிகள், அர்ஜுனன் முதலியோர் கடும் தவம் மேற்கொண்டு வலிமை பெற்ற தவபூமி இது. ஏராளமான மூலிகைகள் தனக்கே கொண்ட ஒப்பற்ற மலை தென் கைலாயம். காலை நேரத்தில் ஈசனை தரிசித்த பின் அம்மலையின் அழகு, சூரியோதயம், இயற்கை எழில் இவையெல்லாம் நம்மளால் ரசிக்க முடியும். இரவு நேரத்தில் ஏறி இறைவனை தொழுத பின் உடனே கீழே இறங்கிட்டோம்னா இந்த இயற்கையெல்லாம் நம்மளால் நிச்சயம் பார்க்க முடியாது. நம்ம அதை இழந்துருவோம். இம்மலையில் இருக்கும்பொழுது கிழக்கில் சூரியன் உதிக்கும் அழகையும் சிறுவாணி நீர் தேக்கத்தின் எழில் தோற்றத்தையும் கேரள மலை தொடர்ச்சியின் பசுமையையும் கண்டு ரசிக்க முடியும். ஆனால் எல்லாரும் அதை செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா மலை ஏறி சுவாமியை பார்த்த உடனே வேகமாக கீழே இறங்கத்தான் நினைப்பாங்க பல பேர். கடவுளோட அருள் இல்லைன்னா கண்டிப்பாக யாராலையும் வெள்ளையங்கிரி மலை ஏறவே முடியாது. அப்பேற்பட்ட கஷ்டம் இந்த மலை ஏறுறது. ஈஸியாக நான் போய் மலை ஏறிட்டு வந்துட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம உடல் பலம் ரொம்ப முக்கியம், மன உறுதி முக்கியம். நம்ம சுவாமியோட ஓம் நமக் சிவாயன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போனால் மட்டும்தான் இந்த மலையை நம்மளால் ஏற முடியும். அதை விட கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கடவுளே போய் சுவாமியே போய் நம்மளால் பார்த்துட்டு வர முடியும். இது பக்தர்கள் அங்கே போயிட்டு வந்த அனைத்து பக்தர்கள் சொல்லும் உண்மை. இது தல வரலாறு சொல்கிறேன். கொங்கு நாட்டின் மேற்கு எல்லையில் இறைவன் சிவபெருமானின் திருவுருவாக விளங்குவது தென் கைலாயம் என்னும் வெள்ளையங்கிரி. இறைவன் பஞ்சலிங்கமாக விளங்கும் இத்தலம் ரசதகிரி, தக்கின கைலாயம், பூலோக கைலாயம் என அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு மாறாக தக்கன் செய்த வேள்விக்கு தேவர்கள், முனிவர்கள் சென்றதால் இறைவன் வேள்வியை கோபமுற்று அழித்தார். தேவர் முனிவர்களை சபித்தார். தான் தன் முகங்களை 5 கிரிகளாக கொண்டு கொங்கு நாட்டில் மறைந்தார். சாபம் நீங்க பெற்ற தேவர் முனிவர்கள் சிவபெருமானை காண சென்றார்கள். நவகிரக பீடிதங்கள் நீங்கி பழனி திருவாவின்குடி கன்னிகாவாகனத்தில் புரட்டாசி மாதம் 5 வாரம் தவம் இயற்றி சனி பகவான் அருள் பெற்றும் ஐப்பசி 5 வாரம் பவானியில் துலாமுழுக்கு செய்தும் கார்த்திகை மாதம் 5 வாரங்களில் மேற்கொண்ட பஞ்சகிரிகளும் சென்று பஞ்சமுகங்களை தொழுதும் பேறு பெற்றனர். முடிவில் 5 வாரத்தில் மயேசுகிரியில், அதாவது வெள்ளையங்கிரியில் இறைவனை கண்டு வணங்கியும் பேறு பெற்றனர். தீராத நோய் தீர்க்கும் தீர்த்தமாம் ஆண்டிசுனை தீர்த்தம் உள்ளது. அர்ஜுனன் கடும் தவம் புரிந்து பாசுபதம் பெற்றதும் முக்தி பெற்றதும் இத்தலமே என்று புராண வரலாறு கூறுகிறது.
உமையவள் வேண்டுதலின் பேரில் திருநடனம் ஆடியதும் இத்தலமே, அதுவே இப்பொழுது பல்கலை மேடை என்று அழைக்கப்படுகிறது. ஆற்றா மக்களின் அரும் பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நறி வாழ்க்கை என்பது போல காசியில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனை இக்கோவிலில் ஒருவருக்கு நாம் அன்னதானம் செய்தால் கூட அந்த பலன் நமக்கு கிடைத்துவிடும். இறைவனே, இயற்கையில் எழுகின்ற இன்னொலியே, நீ எல்லாமாகி எங்கும் விளங்குகிறாய். என்னை பற்றி பாவங்கள் நீங்குமாறு இத்திருத்தலத்தில் அருள் புரிய ஒரு நாள் ஒரு பொழுதேனும் வெள்ளிமலையானை நினைத்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது இத்தலத்திற்கு வருகை தருவோருக்கு எல்லா பயனையும் தருவார் சுவாமியை நம்ப மனதார வேண்ட வேண்ட. நமக்கு நிச்சயம் வெற்றி தான். நம்ம கடவுளை நோக்கி 2 அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாரு. இது சத்தியமான உண்மை. கிரிமலை எனப்படும் 7வது மலையில் அமைந்துள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் குகை கோயில் சுமார் 6000 அடி உயரத்தில் கடுங்குளிரான சீதோஷ்ண நிலையில் மிக மிக செங்குத்தான மலைப்பாதையில் முடிவில் இருக்கிறது இந்த கோயில். ஈசனின் புனித தலமான இம்மலையில் சுற்றுப்புற சூழலும் துப்புரவும் காக்க வேண்டியது நம் தலையாய கடமை. ஆனால் அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். மிக மிக முக்கியமான பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம நிச்சயம் தவிர்க்கணும் இந்த கோயிலில். இப்போ நிறைய வனத்துறையினரை போட்டுட்டாங்க, அதனால் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகவே அலோவ் பண்ணுறதில்லை. முன்னாடி ரொம்ப மோசமாக வச்சுருந்தாங்க இந்த இடங்களை. என்ன பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே கொண்டு போய் மேலே மேலே மலை மேலே போட்டு ரொம்ப குப்பையாக்கிடுறாங்க. இப்போ அங்கங்கே காவலர்கள் நிற்கிறாங்க, அதனால் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ரொம்ப அலோவ் பண்ணுறதில்லை மேலே. பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டுன்ற எண்ணத்தில் வனத்துறையினர் விழா காலங்களில் அனைவரின் பைகளையும் சோதனை செய்து பிளாஸ்டிக் கவர் போன்றவற்றை பிரித்து எடுத்த பின்புதான் மேலே செல்ல அனுமதிக்கின்றனர். குறிப்பாக பிளாஸ்டிக் கவரில் அடைக்கப்பட்ட நீர் மேலே எடுத்து செல்ல அனுமதி கிடையாது. மாறாக சலுகை விலையில் தண்ணீர் பாட்டில்களை தருகின்றனர். மற்ற நேரங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது. போதிய விழிப்புணர்வு இருந்தும் இப்படி ஈசன் குடிகொண்டிருந்த மலையை மாசுபடுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. புனித மலைக்கு வரும்பொழுது புகையிலை பொருட்கள், சிகரெட், பீடி, குட்கா, பான் மசாலா போன்றவை அறவே தவிர்த்தல் நல்லது. போடவும் கூடாது. நம்ம போகிறது கடவுளை பார்க்க. சுவாமியோட எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போய் கடவுளை பார்க்கறதுல பலன் இருக்குது. நம்ம சுவாமியை பார்க்க போனோன்னா கடவுளோட மந்திரத்தை சொல்லலாம், இல்லை சுவாமி பாடல்கள் பாடலாம். இதை தான் நம்ம செய்யணும் சுவாமியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போய் நம்ம கோயிலுக்கு போகிறதுல நமக்கு ஒரு பலனும் கிடையாது. சில பேர் வந்து நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போவாங்க. நம்ம அடிவாரத்துலேருந்து போகும்போதே கடவுளோட மந்திரத்தையும் கடவுள் ஓம் நமச்சிவாயை நம்ம சொல்லிக்கிட்டே போக போக நம்மளோட வழிகளை அனைத்தையும் மறைச்சி நம்மளை நல்லபடியாக கூப்பிட்டு காட்சி தந்து நம்மளை நல்லபடியாகவும் வீட்டுக்கு அனுப்புவாருங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக நம்ம மலையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம எல்லோரும் முயற்சிக்கணும். இவ்வளோ அழகான மலையை நம்ம மாசுபடுத்தக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் வெள்ளையங்கிரி மலையை நம்ம ஏறிட்டு வந்துடணும். இது பல பேரோட ஆசை. நிச்சயம் அந்த ஆசை உள்ளவங்க அத்தனைக்கும் அந்த கனவு பலிக்கட்டும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க, அன்பா ஆறுதலா 4 வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும். அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பான்னு நினச்சி நம்ம நிச்சயம் அவங்களுக்கு உதவணுங்க. நம்ம செய்கிற உதவிகள் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கே உதவி கிடைக்கப்பெறும். நம்ம நிச்சயம் அனைவருக்கும் உதவணும். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோன்னா விலங்குகளும் பறவைகளும் அதை வந்து குடிப்பாங்க. நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான், அது நம்ம நிச்சயம் செஞ்சு வரணும். இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. நம்ம கஷ்டங்கள் அனைத்தையும் அடுத்தவங்கக்கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லுங்கள். துன்பங்கள் போய் நம்ம வாழ்க்கை வளம் பெற கடவுள் நமக்கு நிச்சயம் அருள் புரிவார்.
நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.